சிங்கமாரி வராங்க. என்ன மணி தோத்து போட்டியா? அம்மா கூட அம்மா கூட எங்க சிவா வரட்டும் கொடுக்குறேன். கமான் பட் வித் மீ. என்னோட போட்டி கூட யாரும் இல்லையா? ஃபைட் மீ. கமான் சிவா சிவா சிவா. கமான் பட் வித் மீ மேன். கமான் ஃபைட் மீ. என்னோட மோதிரத்துக்கு எந்த காலேஜ்ல ஆள் இல்லையா? ஒரு கிளாஸ்ல ரெண்டு வருஷம் படிக்கிறேன், உனக்கு எதுக்கு திருஷ்டி?
அப்பா இங்க பாருங்கப்பா அண்ணனுக்கு மட்டும் சுத்துறாங்க எனக்கு சுத்த மாட்டேங்கறாங்க அம்மா நீ மட்டும் எனக்கு சுத்தல மூணாவது வருஷம் பிளஸ் 2 லே இருந்துருவேன் அம்மா சுத்திடுங்க இல்லனா சொன்ன மாதிரி செஞ்சுடுவா அப்பா உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு போட்டியில கலந்துகிட்டேன் வெற்றி என்ன கொடை இது ஃபேமிலி பிளானிங் கொடையா என் ஒருத்தனுக்கே பத்தல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டி எப்படி போக முடியும் நான் மழை நினைக்கிற நீ மட்டும் ஜாலியா கொடையில வரியா இப்போ நீ எங்க இருக்க இங்க அதாவது எனக்குள்ள ஆமா அப்புறம் எப்படி நீ நினைவ எனக்குள்ள இருக்கிற நீ நினைய கூடாதுன்ற காத்தன நான் கூட புடிச்சிட்டு இருக்கேன் பின்ன எனக்காவா ஐயோ அகில உலக அருமைடா உன் அருமையை விட ராத்திரி பூரா மழையிலேயே நினைலாம் அப்படியா இங்கே இருக்க போறியா நைட் ஃபுல்லாவா பரவாயில்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல டே சிவா உனக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ்டா கண்ணாலேயே பேசுறியே உன்னை நாள் பூரா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸ்வீட் பாய் என்னடா மழையில நினைஞ்சது நான் உனக்கு எப்படி கோல் வந்துச்சு நான் எங்க இருக்கேன் எங்க நீ நனஞ்சா எனக்கு கோல் பிடிக்காதா அது எப்படி அதாவது உன் தலையில விழுந்த தண்ணி கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து 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 இங்க இருக்கறானே சளி பிடிச்சிருச்சு ஐயோ புல்ல அடிக்க வச்சிட்டடா இப்போ அது கோல் தான் நேத்து 143 டெம்பரேச்சர் தெரியுமா ஐயோ இப்போ ஜரம் இருக்கு போல இருக்கே இங்க இருடா நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் ஃபீல் பண்ணி சொல்றாரு மச்சான் சொரத்தை சீக்கிரம் வச்சிட்டு குறறா ஐயய்யா அண்ணுங்க ஏமல உரசனாலே எனக்கு டெம்பரேச்சர் ஏறி போய்டும் நீ ஈடுச்சிட்ட இன்னைக்கு என்ன ஆகப் போதோ ஆ சிப்படா ஐயய்யோ மாத்திரை குடு தண்ணி எடு வாய போடு போ எனக்கு மாத்திரை வாங்கிட்டு நீ வாயில போட்ட நீ எங்க இருக்க நான் இங்க இருக்கேன் அத நான் போட்டுட்டேன் ஷோ ஸ்டண்ட் ஓடுறாளுங்களே ராமா பொண்ணுங்க எப்பமே அப்படிதாமா ஸ்டண்ட் அடிப்பாளுங்க அவனுக்கு ஜலதோஷம் சொல்லி நீ மாத்திரை போட்டுட்டியா டீப் லவ் வெரி குட் வெரி குட் மைண்ட் யுவர் வாட்ச் மதர் இப்போ நீ மோதனதுல ஏ டெம்பரேச்சர் ஏறி போச்சு எனக்கு எப்படி குறைக்க போற ஆ மதன் என்ன பிரதர் இப்ப எப்படி இருக்கு ஜோரம் ஏறிடுச்சா இறங்கிருச்சா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா வேணாண்டா நான் பெரிய எடுத்து பையன் நமக்குள்ள தகராறு வேணாம் அப்புறம் நான் அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் கோவரும் தெரியுமா என்னது கோவரும் ஹலோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்
நான் என்ன இங்க வித்தைய காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அம்மா இருப்பது சும்மா 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 ஐயோ ஐயோ அம்மா
Hi man, எப்படி இருக்க? தூங்கலாமா? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நேர்ல பார்த்தா பயமா இருக்கு. ஏன்? Love you too, man. Really? Yes, really. Oh God, I can't believe this. You love me? You love me? I'm so happy. I'm very lucky. I'm lucky. Yeah. Sure. You're not gonna. Yenna. மனசுல பெரிய தாதா நினைப்போ திமுரு உனக்கு ரொம்ப திமுரு நல்லா ஃபைட் பண்ற ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ற ஆள் வேற வாட்ட சாட்டமா ஸ்மார்ட்டா இருக்க அந்த திமுரு ஏய் அது உங்க அப்பன் கொடுத்த சீதன் இல்லடி எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட் டி என்ன நீ டிடி போட்டு பேசுற அப்ப நான் டா போட்டு பேசுவேன் அடேங் அப்பா சே ஏன் இப்படி கேய் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு பேசியே நீ இம்ச படுற தைரியம் தான் நேர்ல வாடி இந்த ராஜாவை தேடி நாளை ரோஜாவுடன் உன் ராணி வருவாள் அப்போ எவ தலையில ரோஜாவோட வர்றாளோ அவதான் உன் ராணி கண்டுபிடிச்சிருவோம் மச்சி அவதரே ராஜா கன்ஃபியூஸ் பண்ணாதடா ஸ்டாப் இட் ஐயோ அவதரே ரோஜாவா கொளப்புற ஆளுகளே இந்த மொளவ தான கட்டி தூங்குது என்ன என்னடா இந்த ராணியை கண்டுபிடிச்சியா அடங்க அப்பா அடங்க அப்பாங்க அப்பா ஒரு ராணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலடா இதுக்கு ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் தான் வரணும் ஹாய் சுந்தர் என்னடா இங்க கூட போ வாட் இஸ் தி மேட்டர் டுடேடா எல்லா கிளமாக்கலாம் நீங்க ரோஜா வட அலையுங்க அதான் மச்சான் எனக்கும் புரியல வாசல ஒருத்த நின்று போற ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் பூ கொடுத்துட்டு இருக்கான் மச்சான் பூக்காரன் மதி ஏ ரோஸ் ஏ வேணாம் சொல்ற அண்ணன் தங்கச்சி கொடுக்கிறது இல்லையா காதலன் காதலி கொடுக்கிறது இல்லையா சரி என்ன பெரியப்பாவா நினைச்சு வாங்கிக்க தேங்க்ஸ் தாத்தாப்பா தாத்தாப்பாவா அப்பப்பா ஏ ரோஸ் என்ன பண்றீங்க ரோஜாவை கொடுத்துட்டு இருக்கீங்க அது தெரிஞ்சு எதுக்குடா கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம நாட்டு தலைவர்கள ஜனங்களுக்கு அல்வா கொடுக்கிறது இல்லையா நான் ஒரு ஸ்டூடண்ட் கூட படிக்கிற ஸ்டூடண்ட்க்கு ரோஜா பூ கொடுத்தா என்ன தப்பு அந்த சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லையா யார் உன்ன கொடுக்க சொன்னா அட நான் தான் கொடுக்கறேன் மரியாதையா சொல்லு யார் உன்ன கொடுக்க அது எங்க வீட்டு தோட்டத்துல முளைச்சதுங்க எந்த தோட்டத்துலடா கோபிச்செடி பாளையத்துலங்க எந்த கோபிச்செடி பாளையடா பொள்ளாச்சி பக்கத்துலங்க எந்த பொள்ளாச்சிடா அட கோயம்புத்தூர்லங்க அடிக்கறப்ப பின்னாடி எந்த கோயம்புத்தூர்ரா கில்மா காஷ்டா டோன்ட் வரி ஏ மேன் இவர அடிச்ச அத கேக்க நீ யாரு இவன் கிளாஸ்மேட் இஸ் மை ஃப்ரெண்ட் மேன் அதுக்காக இப்படி அடிக்கிறது 1 மினிட் ப்ளீஸ் 1 மினிட் எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் தி மேட்டர் ஐயோ இப்படி அடிப்பண்டி ஐயோ இப்படி அடிப்பண்டி நோ அப்படி அடிப்பண்டி அத கேக்க உனக்கு ரைட்ஸ் இல்லடி என்ன 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 டீ போட்டு பேசுற அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன் என்ன நீ டீ டீ போட்டு பேசுற அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன் என்ன இப்படி பாக்குற இங்க வாடி என்ன இந்த ரோஜாவை தனியா தள்ளிட்டு போறான் ரோஸ் ரோஸ் ஏய் ஏய் கைய புடிச்சு எங்க எடுத்துட்டு போற உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க வாவ்
ஒரு சர்ப்ரைஸ் செல்லும் அதுக்கு அதுக்கு சிவா அங்கேயே போனோம் இங்கே கூட 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 ப்ளீஸ் 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 கூட சிவா ஏன்டி இப்படி லொல்ல பண்ற ஆசை நிறைய ஆசை உன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்கு வேற ஆள பாரு நோ என் அழகுக்கும் ஹைட்டுக்கும் வேற எந்த பையனும் சூட் ஆக மாட்டானே அடிச்சு பல்லகெல்லாம் கட்டிடுவேன் அடி அடிக்க மனசு வர மாட்டேங்குதா ஓகே அப்ப ஒரு உம்மா கூட உம்மா ம் ஆ ஒரு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு ஒரு கன்னி பையனை பார்த்து உம்மா ஆ இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா நேரா பிரின்சிபல் கம்ப்ளைன்ட் கட் பண்ணா இரு நோ ஓ சிவா ப்ளீஸ் வேண்டாம் சிவா நம்ம காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நீ கம்ப்ளைன்ட் பண்ணனா அப்புறம் அந்த கிழவ என்ன டிஸ்மிஸ் பண்ணிடு அப்புறம் லைஃபே வேஸ்ட் ஆயிடும் நோ நோ கம்ப்ளைன்ட் கம்ப்ளைன்ட் தான் எஸ் கம் இன் குட் மார்னிங் சார் வாப்பா பெண் பாவும் பொல்லாதது தெரியும் சார் அசோகவனத்து சீதையை நீ பாத்திருக்கியா இல்ல சார் துரியோதனன் சபையில துயிலுரியும் போது பாஞ்சாலி நீ பாத்திருக்கியா பாக்கல சார் இங்க பார் சார் இவ சீதையுள்ள பாஞ்சாலி இல்ல சார் அப்புறம் யார் சூர்பனக சார் சூர்பனகையா ஸ்னேகா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார் நடந்த என்னன்னு சொல்றேன் சார் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஸ்னேகா எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ முதல்ல அவட்ட மன்னிப்பு கேள் முடியாது நான் எந்த தப்பும் செய்யல நீ அவ கையை பிடிச்சியா ஆமாங்கண்ணா தனியா இழுத்துட்டு போனியா ஆமாங்கண்ணா முத்தம் கொடுத்தியா ஆமாங்கண்ணா இல்லைங்கண்ணா இல்ல சார் அது மட்டும் நான் செய்யவே இல்ல சார் ஏன் ஏன் கொடுத்தா ஆசை நிறைய ஆசை அவனுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஆசை அவன் உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தான் ஓகே சார் அவன் எனக்கு கொடுத்தான் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் ரெண்டுக்கும் சரியா போச்சு நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார் வரேன் சார் ஹலோ ஹலோ யார் கவிதாவா ம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறேன் ஆமா நீங்க யாரு அண்ணி அண்ணினா மண்டு மண்டு அண்ணினா உங்க அண்ணனோட வைஃப்னு அர்த்தம் புரிஞ்சுதா அம்மா என்னடி இந்த போன்ல நீயே பேசுமா யாரடி பேசுமா ஹலோ யார் பேசுறது அத்தை அத்தையா ஆமா அத்தை எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் நீங்க பாட்டியாக போறீங்க நான் முழுகாம இருக்கேன் இப்ப எனக்கு அஞ்சாவது மாசம் நடந்துட்டு இருக்கு இல்ல இத நான் நம்பவே மாட்டேன் என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்ன அத்தை ஆனா உங்க பையன் நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட கேட்கல அத்த கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுலாம் அந்த காலம் ஓல்டு ஃபேஷனு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறதா இப்போ லேட்டஸ்ட்டுங்கிறாரு கல்யாணம் பண்ணிக்க போற அவரே சொல்லும் போது நான் எப்படி அத்த முடியாதுன்னு சொல்றது அம்மா என்னமாச்சு பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறேடா பேச போன்ல ஹலோ யார் அது அத்தா என்னது அத்தானா யார் அது நான் தான் உங்க வைஃப் ஸ்னேஹா ஓஹோ ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா இல்ல இந்த வெக்கோ மானோ சூடு சொர்ண இதுல ஏதாவது ஒண்ணாவது இருக்கா இல்லடா வேற என்ன தாண்டி இருக்கு ஆசை நிறைய ஆசை உன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ரொம்ப தாண்டி லவ் டுறீங்க செருப்பு மா என்னமா உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா தெரியும்டா ஆனா அந்த பொண்ணு சொல்றதை கேட்டா எனக்கு பயமா இருக்குப்பா அம்மா
எங்க காலேஜ்ல ஒரு ஜுல்ஸ் பார்ட்டி இருக்குமா, அதோட இம்ச தாங்க முடியலமா. அவ இம்ச காலேஜ் வரைக்கும் தான் இருந்தது, இப்ப வீடு வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். My dear students, today is a happy day because of the Rocky day. இந்த ராக்கி டேய தொடங்கி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எந்த நாயை ஒப்படைச்சது? இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் இயர்ல ரெண்டு பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கல்லூரியில சகோதரத்துவம் இருக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ராக்கி டே அவசியம். இந்த ராக்கி டேவை பிரான்ஸ் நாட்டிலே சிஸ்டர் டே என்று கொண்டாடுகிறார்கள். ஆ சிவா, ஹாய்டா. அதோ பார், நம்ம கல்லூரி இளவரசன் வந்துட்டான். அவனால உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சேஃப்டிக்கு கட்டிடுங்க. கட்டுங்கடி. என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுல அண்ணன் தம்பிங்க நிறைய கிடைப்பாங்க, ஆனா தூய்மையான ஒரு அத்தாரு மிஸ் பண்றீங்களே. ஒரு பையன் விட எல்லாருக்கும் ராக்கி கட்டுங்கடி. என்னடா, எந்த பொண்ணுங்களும் நமக்கு ராக்கி கட்ட மாட்டேங்குது. ஆ சிஸ்டர் கிட்ட கேப்போம். ஜஸ்ட் a minute, don't feel. நினைக்கல நான் தங்கச்சியா நினைச்சு ராக்கி கட்டுறேன். என்ன விஷயம்? நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கோம். ராக்கி கட்ட போறீங்களா? முதல்ல நான் கட்டறோம் தாலி. எங்க போயிட்டாங்க அக்கா? கை நீட்டு. ஓ சாரி. Thank you. சிபா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அண்ணனா இருந்து நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஹைடா, என்னடா சோகமா இருக்க? யாரா ராக்கிக்கு கட்டிட்டாங்களா? என்னடாச்சு? சத்தியமா சொல்றேன், காசு காசப்பட்டு உங்க பொண்ணு நான் காதலிக்கல. பெரிய போறான் நாயே. என்ன இதுக்கு போய் எல்லாம் குட் மார்னிங் சார். ஹலோ, ஐ ஆம் சிவராஜ், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் சுதாகர் ராவ், மேனேஜிங் டைரக்டர், இந்துஸ்தான் ஸ்டீல்ஸ். ஓ, ப்ளீஸ் டு மீட் யூ. சார், லட்டு சாப்பிட்றீங்களா? தேங்க்ஸ் சார். இன்னைக்கு லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான நாள் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. உண்மையிலேயே நல்ல நாள் தான். ஒரு தங்கச்சியுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு அண்ணனோட கடமை இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். லட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா? லட்டும் உருண்டை, பூமியும் உருண்டை. ரெண்டும் உருண்டதா? லட்டு சின்ன உருண்டை, பூமி பெரிய உருண்டை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லட்டு உருண்டையா கடைக்காரன் செஞ்சா, பூமி உருண்டையா கடவுள் செஞ்சார். சக்கரை மட்டும் இல்லனா லட்டு வெறும் மா உருண்டை தான். அதே மாதிரி காதல் ஒண்ணு இல்லனா பூமி வெறும் மண் உருண்டை தான். கரெக்ட் கரெக்ட். லட்டு உருண்டைக்கு ஸ்வீட் ரொம்ப முக்கியம், பூமி உருண்டைக்கு காதல் ரொம்ப முக்கியம். யுவர் கம்பேரிசன் இஸ் சூப்பர். அதனாலதான் சார் சொல்றேன், பிரியாவோட ஸ்வீட்ல அவ கெடுத்துறாதீங்க, அவளை சுந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யார் ராணி? ஒரிக்கு ராஸ்கல். எம்ப ஒண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு இடியட். டிரைவர் வண்டியட். Yeah.
முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், நீங்க முறை தவறிட்டீங்க. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முறைப்பட்டு என்ன செய்யறோன்னு நாளைக்கு பாருங்க. I wish to
திருத்தணி போன திருப்பதி போனாங்க அட போயா முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டோம் பொண்ணு கேட்க வந்து சும்மா போக மாட்டோம் பொண்ணு தாரியா கம்பி என்ன போறியா மாமாய் பொண்ணு தாரியா கம்பி என்ன போறியா திருத்தணி போன பட்ட 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 திருப்பதி போன மொட்ட 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 பட்டுள்ள தங்க மொட்ட 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 அட போயா சொட்ட 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 வாங்க சொட்டீஸ் வாட்ச்மேன் அவங்க எல்லாரும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியா என்ன சொட்டீஸ் பிரியா அவ்வளவுதான் இருக்காளா ஐ ஓடி பாப்போ டேய் இல்லடா என் பொண்ணு விட்டுடா டேய் நீ போய் ஆக வேண்டியது கவனி போலீஸ நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவு த்ரில்லிங்கா எந்த கல்யாணமும் பண்ணினதே இல்ல முள்ள ஓட்டுறாம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாங்கல்யத்தை கொடுங்க
ஜிப்பு போடலீங்கண்ணா இன்ஸ்பெக்டர் சார் ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திட்டு வந்தது இவன் தான் இவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்றேன் சரிங்கண்ணா நாங்க ஒண்ணு ரவுடிங்கும் இல்ல இவரு பொண்ணை கடத்தும் இல்ல வேணா அவர் பொண்ணே வருது கேட்டுக்குங்க யூ ராஸ்கல் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க சேர்த்து வச்சோம் தப்பா கரெக்டோ கரெக்ட் இல்ல சிட்டுகள் சந்தோஷமா இருக்கட்டும் என்னையா கரெக்ட் கரெக்ட் ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா இது நியாயமா கரெக்டோ கரெக்ட் நியாயமே இல்ல ஏய் நீனா நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற நீனா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா கரெக்ட் தம்பி தஞ்சாவூர்னு மட்டும் சொல்லிட்டாதப்பா அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும் கேக்கிட்ட பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட் பொண்ணுக்கு வயசு 21 விருமண பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சட்டப்படி தப்புங்களானா கரெக்ட் கரெக்ட் தப்பே இல்ல உங்க அப்பா இருக்காரு அவரு சட்டத்தை அக்குவேறு ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சவரு அவர் மகன் நீ நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ கரெக்ட் கரெக்ட் அச்சரிய கொடுங்கப்பா பொண்ணு பிள்ளை வாங்க இங்க வாங்க 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னைய அச்சரிய போடுற அச்சத்தை தான் போடுவாங்க கை கொண்டாங்க விடுங்க போடுங்க போய் வாழ்த்துங்க மாமா போங்கடா தேங்க்யூ மேன் தேங்க்யூ அசிப்பு போட்டு கரெக்ட் கரெக்ட் சுந்தர் சிவாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவ மட்டும் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது இல்ல எஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் டச் பண்ணாத நீயா சொன்ன சரி யாரு உங்க இம்சை தாங்க முடியலடா இந்த நேரத்தை கட்டுகள் என்ன பண்றீங்க பாரு மச்சி அங்க பார் வாங்க பிரதர் இதெல்லாம் உங்க வேலைதானே சாரி நண்பா காலேஜ்ல படிக்கிற பசங்க லவ் பண்றது தான் லைக் வேற எதுக்கும் லைக் இல்லைன்னு யாரும் சொல்லிட கூடாதுல்ல படிக்கும் போது காதல் வரலாம் ஆனா அந்த காதல்னால படிப்பு கெட்டு போயிடக்கூடாது ஒண்ணு இல்ல உன்னோட ப்ராப்பர்ட்டிய வேற யாரும் தட்டிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உன் பேர்ல அவளை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இப்ப நீ ஃபைனல் இயர் படிக்கிற நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும் உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச பிறகுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே டே சிவா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்மா மாப்பிளைக்கு புக்கு கொடுங்க இந்தா படி படி இந்தா படி இந்தா படி இந்தா படி இந்தா படி படிங்க நான் வெத்தலே வந்து சொல்றீங்க நான் யார் இந்தியன் பாத்து என்ன படிச்சு பாத்து சுந்தர் பிரியா மேட்டர் சால்வ் பண்ணிட்டேன் ஏ மேட்டர் இப்போ என்ன மேட்டர் அதா நம்ம லவ் மேட்டர் அலைறப்பர் அலைறப்பர் எல்லாம் சுத்தி சுத்தி மேட்டருக்கே வராளுங்கடா ஐயா ரம்பம் போ சிரிக்காதீங்க நாளைக்கு பாருங்க அவன் நான் என்ன பண்றேன்னு காதலுக்கு ஜே காதலுக்கு ஜே காதலுக்கு ஜே காதலுக்கு ஜே காதலை வாழ விடுங்கள் காதலை வாழ விடுங்கள் காதல் துரோகியே ஒழிக காதல் துரோகியே ஒழிக காதல் 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 இல்லையே காதல் 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 இல்லையே காதல் 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 காதலுக்கு ஜே காதலுக்கு ஜே காதலை வாழ விடுங்கள் காதலை வாழ விடுங்கள் காதலுக்கு ஜே காதலுக்கு ஜே காதலை வாழ விடுங்கள் காதலை வாழ விடுங்கள் என்னப்பா அது கும்பல் எதுக்கு சத்தம் போடுறாங்க நான் சொன்னலமா காலேஜ்ல ஒரு ஜோல்ஸ் பார்ட்டினு இதாம் அது இந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையாடா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா அச்சோ நம்பிராதீங்க நடிக்கிறா பாருங்க நடிக்கிறா பாருங்க ஓ இதான் அந்த போன் பார்ட்டியா அடேங்க அப்பா நான் எப்படி அண்ணி வேணும் நினைச்சனோ அதே மாதிரி இருக்காங்க அழகா கலரா ஸ்லிம்மா செகப்பா ஓ ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அப்புறம் என்ன காதலிக்க வேண்டியதானே எல்லாம் ஓகே இருந்தாலும் இந்த பார்ட்டி நமக்கு செட் ஆகாது ஏன்னா ஏன்னா நம்ம காதல்னாலே பிடிக்காது விட்டுற சுந்தரம் பிரியா ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்கன்னு நீ தானே கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச ஆமா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க நான் சேர்த்து வச்சேன் இங்க அப்படி இல்ல ஒன் சைட் ஒரு தலை காதல் எனக்கு ஒன்ன பிடிக்கவே பிடிக்காது பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல ஆமா ஏன் தெரியல இன்னைக்கு நீ இதே இடத்துல எல்லார் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு சொல்லணும் இல்ல நான் இதே இடத்துல உங்க வீட்டு வாசல்ல ஒண்ணா வரதா இருந்து செத்து போவேன் செத்து போடுவியா ஆமா தேங்க் யூ மேன் தேங்க் யூ சீக்கிரம் அத பண்ணு காலேஜ்ல ஒரு இம்சர் குறையும் காப்பாத்துங்க சிவா
உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. பாவண்டா அந்த பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கல, ஏன்டா இப்படி பண்ற? பாவம் இவன் பாத்தீங்கன்னா உங்க தலையில ஏறி டான்ஸ் ஆடுதா. நீங்க உள்ள போங்க போங்க. பிரிக்க முயற்சி பண்ணீங்க. நீங்க ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணது யாரு? நான் தான் சார். உங்க பேரு? சிவா. என்ன பண்றீங்க? படிக்கிறேன் சார், இந்த ஜொல்லு படிக்கிற காலேஜில் தான். தம்பி, எனக்கு தெரிஞ்சது காவல் சட்டம். இங்க நடக்கிறதோ காதல் சட்டம். காதல் சட்டத்தை பத்தி காவல் சட்டத்துக்கு தெரியாது, காவல் சட்டத்தை பத்தி காதல் சட்டத்துக்கு தெரியாது. அவ என்னடானா என்னையே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்ற. நீங்களே சமாளிச்சுங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ அம் சாரி. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப மரியாதையான பையனா இருக்கீங்க. என்ன காதல் போராட்டமா? அதுவும் நடு வீதியில. வெரி குட், வெரி குட். வரமா, நான் உங்க அம்மாவை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்கிட்டயே காதலை பத்தி. எப்படி 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 எப்படி? மூணு இடத்துல நோட்டீஸ் கொடுத்துருக்கேங்கற. என்ன எங்க கலாட்டான்னு கேட்டா என் மேலே கேஸ் போடுவோன்ற. ஐயோ, அட என்னம்மா, கொற்ற மலையில போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கே. உனக்கு ஜுரங்கிற வந்தா என்னால தாங்கிக்க முடியுமாடா? பையன் எப்படி? நல்ல குடும்பம், நல்ல அம்மா, நல்ல பையன். ஆமா, பொதுவா பொண்ணுங்க பின்னாலதான் பசங்க லோலோலோலோன்னு அலைவானுங்க. இங்க எல்லாமே உள்டாவா இருக்குதே. நீ உண்ணாவிரதம் இருக்கிற, மலையில நனைஞ்சு பாட்டு பாடுற, என்னென்னமோ பண்ணி பாக்குற, பையன் அசைய மாட்டேங்கிறானே. ஐ திங்க் He is great. Thank you, Daddy. Good selection, ma.
நானே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. இதுல அவ ஏதாவது தகரா இருக்குதா பண்ணா குண்டு கட்டையா தூக்கிட்டு வந்து கட்டா தாலி என்ன கட்ட வைப்பேன். ஓகே. யே. Thank you. ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்னமா கண்ணே, தாலியா? லைசன்ஸ். கல்யாணத்தை நடத்தி வச்சானுங்க, அதுக்கப்புறம் முக்கியமா எது நடத்தி வைக்கணுமோ அது நடத்தி வைக்கலையே. என்ன பசங்கமா இவங்க? உன்னை பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு, அதே நேரத்தில் கழுது நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஏறி போயிருது. வாழ்க்கையில கல்யாணமா கண்ணு முக்கியம், ஃபர்ஸ்ட் நைட் தான் கண்ணு முக்கியம். நம்ம ஒன்று பண்ணலாமாடா. என்ன மச்சான்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்திக்க பார்த்துக்குறோம், அப்புறம் அரங்கேற்றத்துக்கு இவ்வளோ வசதியாக இருக்கும். இல்லை என்ன மச்சான், நம்ம காலேஜ் ரோமியோ இன்னைக்கு காலையிலேருந்து என் கண்ணிலே பாடல. அவன் பேர் அவன் கண்ணில் மாட்டுறான், பெரியா சுட்டி தப்பிச்சு லோலோ அழிஞ்சிருக்கிறான். சிவா அவனை பார்த்தா பாவமாக இருக்குடா. ஏன் என்னடா கையில் ஸ்வீட்டை கொடுத்துரு, சாப்பிட வேணான்னு சொன்னா எப்படி மச்சான்? மச்சான் போனா போதும் மச்சான், ஒன்லி ஒன் டே கன்சிடர் பண்ணுறா. அப்படின்றீங்களா, ஏற்பாடு பண்ணிடுவோம். Thank you.
நல்லா இருப்பீங்க சார். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவனை நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல, அது என் கடமை. வெக்கமா இல்ல? வெளிய சொல்ல வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, அவன் கற்பழிக்கல, கொலை செய்யல. இல்லன்னு நான் சொல்லலையே. சொல்லிடுங்க சார், அதையும் சொல்லிடுங்க. அவன் கற்பழிக்கல, கொலை செய்யல, எந்த தப்பையும் பண்ணல, சொல்லிடுங்க சார். எனக்கு தெரியும், அவன் கற்பழிச்சா கொலை பண்ண. அப்புறம் ஏன் ஏன் அவனை விட்டீங்க? வலி கொடுக்க. எங்க? நீதி தேவதை முன்னாடி. ஏ முன்னாடி? பத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி பகிரங்கமா அவனை பலி கொடுக்கணும். அவன் தூக்கல தொங்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அத நானே செய்யறேன். அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி குற்றவாளின்னு நிரூபிச்சு மரண தண்டனை வாங்கி கொடுத்து தூக்கல தொங்க வைக்கிறேன். இது உங்களால முடியாது. முடியும். என்னைக்கு? எப்போ? எப்படி? என்னைக்கு? ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கு யாருக்குமே தெரியாம ஜெயிலுக்குள்ள, நானும் செவத்துக்குள்ள. இது எங்களுக்கு பத்தாது. அவனுடைய சாவு பயங்கரமா இருக்கணும், அதுவும் பகிரங்கமா நடக்கணும். இந்த தண்டனை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த தண்டனையை என்னால கொடுக்க முடியாது. என்னால முடியும். இப்பவே இதே இடத்துல அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி அவனை என்னால தூக்கல போட முடியும். அந்த மதன் இப்பவே இங்கேயே கொல்லப்படணும், அதுதான் உங்க ஆசை? அப்ப உங்க சிவா கொலகாரனா மாறணும். சொல்லுங்கப்பா, கொலகாரனா மாறணுமா? மதனும் இங்கேயே கொல்லப்படணும், உங்க சிவாவும் கொலகாரனா ஆகக்கூடாது. எப்படி போக முடியும்? எப்படி முடியும்? கோட்ஸை கொலை செஞ்சான், அவன் கொலைக்காரன். பகத்சிங்கும் கொலை செஞ்சான், அவன் கொலைக்காரனா? அது எப்படியோ அப்படி. சட்டம் பகத்சிங்க விட்டல, என்னையும் விட்டட சொல்லி நான் கேட்கல. அவன் தூக்கு கைத்துக்கு முத்தம் கொடுத்தான். நானும் தயார். நல்லவங்க சாவு அப்படி இருக்க கூடாது, கெட்டவங்களுக்கு நீங்க இப்படி பாதுகாப்பு கொடுக்க கூடாது. கொடுத்த யுத்தம், யுத்தம் வரும். இது மாணவர்களுடைய யுத்தம், அணுகுண்டு யுத்தத்தை விட பயங்கரமா இருக்கும். சத்தியமா அவனுடைய சாவு சட்டப்படிதான் நடக்கும். நிச்சயமா அவன் சாவு எங்க இஷ்டப்படிதான் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்காது. உன் கையில அவனை சிக்க விட மாட்டேன். இப்பவே போய் நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். நீங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொலை செய்ய போறேன். அவன் பணத்தை தான் உங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். என்னங்கடா ஆளாளுக்கு சத்திய பிரமாணம் பண்றீங்க? உங்களுக்கு என்னடா தெரியும்?
இந்த நாட்டை பத்தி தெரியுமா, இந்த மக்களை பத்தி தெரியுமா, சட்டசபையை பத்தி தெரியுமா, இல்ல பார்லிமெண்ட் தான் தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும். எவன்டா இந்த நாட்டுல சட்டப்படி நடக்கிறா? அப்புறம் ஏன்டா என் பிள்ளைய மட்டும் சட்டப்படி நடக்க சொல்றீங்க? அவன் நடக்க மாட்டான். ஏன்டா நாட்டு ஆள்ற எவனும் சட்டப்படி நடக்கிறதே இல்ல. அவனுகளை முதல்ல சட்டப்படி நடக்க சொல்லு, அப்புறம் நான் நடக்கிறேன், அப்புறம் என் பிள்ளைய நடப்பான். அவன் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணி போட்டான்? கற்பழிப்பு, ஒரே ஒரு கொலை, அவ்வளவுதான். இந்த நாட்டுல தினம் தினம் எத்தனையா கொலை கொலை நடக்குது. பெரிய பெரிய பதவியில உள்ளவங்களே பண்றாங்களேப்பா, அதெல்லாம் விட்டு போட்டு இதை ஏன் பெருசு பண்றீங்க? நீ இந்த ஏரியாவுக்கு புதுசு, இவன் சின்ன ஜிருசு, நான் ரொம்ப பழசு, ரொம்ப பெருசு. ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் புள்ளாண்டானா தூக்கு மேடைக்கு அனுப்புவேங்கிற, இவன் என்னடானா அவன் ரத்தத்தை அள்ளி காலேஜ் காம்பவுண்ட் எல்லாம் தொடப்பேங்கிறான். ஏண்டா அப்படியே தொடங்கணும்னா கார்பரேஷன் கக்கூஸ் எல்லாம் போய் தொட, அங்கதான் கப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படியே பேசுனீங்கன்னா என்ன மாதிரி அரசியல்வாதிலாம் எப்படியா புள்ள குத்து வளர்த்த முடியும்? நாளைக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணா? இந்த பிரச்சனை எய்த்தோட விட்டுருங்க. இதுக்கு மேல என் பையனை தொட நினைச்சீங்க? யார் தெரியுமா? என் பேர் தெரியுமா? நான் தாண்டா சைக்கிள் செயலா சட்டசபை நடத்த முடியும்னு நடத்தி காட்டினேன். அறிவு மேதை, அரசியல் சிங்கம், ரவுடிங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வேணும்னு முத முதல்ல உண்ணாவிரதம் இருந்து ஜெயிலுக்கு போய் சித்திரவதை அனுபவிச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி. அரசு வாண்டு வாங்கி கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு, அந்த கொலகார பையன் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. சார் என்ன சார், வந்து போய் போய் துப்பாக்கி தொடச்சு வையா, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். போமேன் வணக்கம்யா. வாங்க. இதான் ரவுடி அடி, எப்படி இருக்கு? அன்னைக்கே உன்னை நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருப்பேன். என்ன மாதிரிதான் அன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு பெரிய அதிகாரியை நடு ரோட்டில் வச்சு செருப்பால் அடிச்சிட்டேன். அதை இந்த பத்திரிகைக்காரங்க படம் போட்டு காமிச்சிட்டாங்க. உடனே மேலிடத்துல கூப்பிட்டு உன்ன மாதிரி அதிகாரிகள்லாம் அடிக்கணும்னா நாலு சோத்துக்குள்ளாடி பப்ளிக்ல அடிக்காத நாங்க. அதனால தான் என் பையன் பிரச்சனையை அன்னைக்கே உன்னை விட்டுருச்சு. ஒன்று நீ விட மாட்டேங்கிற, அவனும் விட மாட்டேங்கிறான். அவன் கையை காலை உடச்சி அம்மா கிட்ட கொண்டு போய் போட்டுருன்னு வை. உனக்கு என்ன வேணும்? பணம், பங்களா, காரு, எஸ்டேட்டு, இல்லை பொண்ணுங்க வேணுமா? எத்தனை வயசு, எந்த ஸ்டேட்டு, எங்கே வேணும்? ஆனால் கேளுங்க ஐயா, உங்களுக்கு சேவை பண்ணத்தானே நாங்கள் இருக்கிறோம். வெக்கப்படாமல் கேளுங்க. ஒரே ஃபோனில் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போட்டிருக்க முடியும். ஆ, நீங்கள் இருக்கிறோம், இருந்து இந்த தேசியனோட தேசிய விளையாட்டை பார்க்கணும். ஐயா, இது தாண்டா போலீஸ் அடி. எப்படி ஒரு செகண்ட் தலை சுத்தி இருக்குமே, ஒரு பொறுக்கி பயலுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இப்பவே உன்னை அடிச்சு தூக்கி லாக்அப்ல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கேஸையும் க்ளோஸ் பண்ண முடியும். புலியை காட்டுக்குள்ள விட்டு வேட்டையாடுறதா இந்த சந்திரபோஸ்க்கு பிடிக்கும். நீ வெளியில உயிரோட இருக்கணும், இந்த போலீஸ் விளையாட்ட நீ பார்க்கணும். போடா பரவல, வாங்க ஓடி போயிடலாம். ஏய் நில்லுடா மவன, ஒரு அடிக்கே இப்படி ஆடி போயிட்டியே, ஓ மகன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா அடி எப்படி இருக்கு தெரியுமா? மரண அடிதான், உயிரோட இருப்பான் ஆனா எந்திரிச்சு நடக்க மாட்டான். அதை பார்த்து பார்த்து நீ சாகணும். அப்பவாவது உன்ன மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குற அரசியல்வாதிகளுக்கு புத்தி வருதான்னு பாக்குறேன். Get out! டேய் உள்ள என்ன நடந்துச்சு? கடவுளே, நீங்க பாலீர் பாலீர் நாலு அப்பு விட்டீங்க, அந்த ஆளு கொஞ்சம் கூட அசையவே இல்ல. அவங்க போட்ட ஒரே போடு நீங்க ஆடி போயிட்டீங்க. எப்பவும் நான் கொடுத்ததுதான் ஞாபகம் இருக்கணும். நடந்து வர நாய வண்டி ஏற மதம் எங்கடா போயிருப்பான்? ஆலையை காணுமே, அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சான்
கைமா பண்ணிரலாம். அதனாலதான் அவங்க அப்பா பயந்து போய் அவனை பாம்பே டெல்லி எங்கேயோ அமிச்சான்னு நினைக்கிறான். மதனோட சுத்திட்டு இருப்பான ஒரு அல்லகை. அவன் பேர் என்ன? சூர்யா. சூர்யா அவனும் நாலு நாளா காலேஜ் வரல. அவனை பிடிச்சா மதன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். டேய் சூர்யா வீடு யாருக்கா தெரியுமாடா? எனக்கு தெரியும்டா. உட்காருங்க. தனியா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. யூ ஃபூல்ஸ், உங்க யாருக்குமே மூளை இல்லையா? கெட் அவுட். இனிமே நாங்க எங்க இருந்தா மரியாதை இல்ல. நாங்க போறோம். நீ ஆச்சு அவளாச்சு. இது பாரு, நான் இருக்கிற ரிச்சல அசிங்கமா நடந்துக்குவேன். போயிடு. நோ சிவா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் உனக்கு எவ்வளவு காதலிக்கிறேன், நீ ஏன் இத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீதான். நீதான் என் உயிர் துடிப்பு. அப்போ எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ? எஸ், என் உயிர் வேணும்னாலும் கொடுப்பேன். எனக்கு அது வேண்டாம். அப்ப என்ன வேணும் சொல்லு, சொல்லு சிவா. இப்பவே இந்த இடத்திலேயே உன்னை நான் அனுபவிக்கணும். என்ன சிவா,
சிவா, நான் உனக்குதான் என்ன உனக்குதான் கொடுக்கணும் தான் எப்பவும் முடிவு பண்ணி வச்சுட்டேன். இப்பயே கேக்குறேன், வா சிவா. ஏன் தயங்குற? வா சிவா, வா. ஆசை தேடுற வரைக்கும் Come on! சாரி ஸ்னேஹா, ஐம் சாரி. என் மேல உனக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேசினேன். என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி. ஆசை நிறைய ஆசை, உன் மேல ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. மதனை ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சிவா தேடிட்டு இருக்கான். போலீஸ்னா கூட பரவாயில்ல, இந்த சிவா கையில மட்டும் மாட்டினா எனக்கு புள்ளையே இல்லாம பண்ணிடுவான். அதனால அவனை ஒரு வருஷம் லண்டன்ல தங்க வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்தா ஏரோப்ளேன் டிக்கெட்டு பாஸ்போர்ட். ஒருத்தனுக்கு தான் மதன் தங்கி இருக்கிற இடம் தெரியும். நீ நேரம் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஏரோப்ளேன் புறப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு போன் பண்ணு. சரிங்கள், ஏவா அம்மா காரில் போகாத, டாக்ஸில போ. சரி. மதன் இருக்கிற உனக்கு தெரியுமில்ல? மாவனை உன்னை எப்படி சொல்ல வைக்கிற பார். இறங்குங்க சார். வேண்டாம் சிவா, விளையாடாத. விளையாடுற நேரம் எல்லாம் மரியாதையா இறங்கிருங்க. சிவா இறங்குங்க சார். சிவா தப்பு பண்ணாது, இவனை வச்சுதான் மதம் இருக்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அவனை எங்கிட்ட விட்டு. சாரி சார், இவனை தான் ரெண்டு நாளா நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவனை வச்சுதான் மதன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்கணும். இவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வர சார. மாம்ஸ் கோச்சுக்காதீங்க. ஏய் சிவா வேண்டாம், ஏய் வந்து தரது. ஏய் சிவா, ஏய் ஏய் இத பாரு, மதன் எங்க மறைஞ்சிருக்கான்னு சொல்லிரு, இல்லன்னா அவனுக்காக நீ உயிரை தாங்க பண்ண வேண்டியிருக்கும். எங்க இருக்கா சொல்லு. தெரியாது எனக்கு. சொல்றே. தெரியாது எனக்கு. தெரியாது. மரியாதையா சொல்லு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சொல்லிடு. மகாபுரி வீட்டுக்கு முன்னால முதல்ல பண்ண இருக்குல்ல, யாருக்கு பக்கத்துல இருக்க கஷ்ட வீட்டுல இருக்க. வெரி குட் சிவா, வெரி குட். ஒரு போலீஸ்காரன் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சிட்ட. மதன் இருக்கிற இடம் மகாபலிபுரத்துக்கு முன்னாடி முதல பண்ணைக்கு பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். Am I right? Thank you. Thank you very much.
வெரி குட் ஃபார் யுவர் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சிவா ஏசிபி வண்டி சாவி என்ன சார் சாவி தேடுறீங்களா சாவி இங்க இருக்கு சார் நான் உங்களுக்கு கோழத்தனமா உங்களை ஜெயிக்க மாட்டேன் எதுலயுமே ஒரு போட்டி வேணும் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கம் ஆன் கேட்ச் இப்ப யார் முதல்ல மகாபலிபுரம் போறாங்களோ அவங்களுக்கு தான் மதன் ஓகே மாம்ஸ் உனக்கு என் டிரைவிங் பத்தி தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கலாம் மாமா வெரி குட் என்ன பண்ண போறேன் கொஞ்ச நேரத்துல பாரு
என்ன சிரிப்பு? என்னமோ நடக்க போகுது. இந்த டிரஸ் எப்படி இருக்கு அண்ணா? அண்ணி சாரியில சூப்பரா இருக்காங்க. ஒரு 50 மார்க் போடலாமா? சி 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 ரிஜெக்ட் ரிஜெக்ட். 25 கூட தேராது. இந்த காலத்து பசங்களுக்கு சாரியே பிடிக்க மாட்டேங்குது. கண்ணுமுட அந்த மார்க்க பத்தி பேச்சே அடி பண்ணலையே. இதுக்கு போய் எதுக்கு நான் மார்க்க? ரிஜெக்ட் ரிஜெக்ட். அறிவு 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 இருக்கு அவனுக்கு. இதுக்கு போய் மார்க் போடலாம்னா எப்படி? ஒரு 70-75 போடு, குறைஞ்சா போயிடுவேன். வாட் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அண்ணா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இந்த நேரத்துல அம்மா கூப்பிடுறியே, நியாயமா? தல்ல கேட்டீங்க அண்ணி. ஆமா, அடுத்த ட்ரெஸ் என்ன? அடுத்த ட்ரெஸ் ஸ்பெஷல் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ல உங்க அண்ணன் மட்டும் தான் என்ன பார்க்கணும், வேற யாரும் இங்க இருக்க கூடாது. அப்படினா சரி, நான் பார்க்கல, கண்ணு மூடிக்கிறேன். நோ, நீ இங்க கண்ணு மூட வேணாம், ரூம் குள்ள போய் கண்ணு மூடிக்கோ. சந்திரபோஸ், நான் திருவாடுதுறை தேசியம் பேசுறேன். பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்தியா? எப்ப வருவா? வரமாட்டா. ஏன்னா இப்ப அவ இங்கதான் இருக்கிற, எங்கிட்ட தான் இருக்கிற, நான் தொடர் தூரத்துல தான் இருக்கிற. தடுப்பாரே தொட்டுட்டே. ஐயா, உன் பொண்ணு இவ்வளவு மாடனா இருக்குது, டேடிங்க அப்பாங்குது. இப்ப சொல், என்ன செய்யலாம்? நீ சொல்ல, நான் என்ன செய்யணும் நீ சொல்ல. நல்லா யோசனை பண்ணி சொல்லட்டுமா? நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆயிடலாமா? அதை விட என் பொண்ணு செத்து போயிடலாம். சாவறதுக்கு முன்னாடி பொண்ணு கட்டி போயிடுவான், பரவாயில்லையா? உனக்கு 2 மணி நேரம் டைம் தாரே, அதுக்குள்ள என் மாவே போலீஸ் மரியாதையோட வீடு வந்து சேரணும். இல்ல உன் மாவ எப்பவுமே வீட்டுக்கு வர மாட்டான்.
தேங்கானே போறது இல்லையா நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்க முடியும் இடையில வரக்கூடாது நாய சின்ன ஒரு போன்ல வந்து போட்டாருங்க மவனா மவனா எப்பா அவளை விட்டுருப்பா அவளை தொழாத உனக்கு மக மாதிரி எனக்கு தங்கச்சி மாதிரி அவளை ஒண்ணு செஞ்சிடாதப்பா ஏய் எங்க இருந்து நான் பேசுற ஏன் கிட்டந்தாமா பேசுறான் அவனை ஒண்ணும் பண்ணிடாதரா எனக்கு இருக்கிறது ஒரே மவன்டா அவன் எப்படா இருக்கான் கழுத்துல அருவா நெஞ்சில கத்தி நெத்தில துப்பாக்கி எதால என்ன கொல்ல போறாங்கன்னு எனக்கே தெரியலப்பா ஐயோ பயமா இருக்குப்பா கரெக்டா போன அவன் கூட போன அவன் கூட திருவாடுதுறை தேசிகா கமிஷனருக்கு நீ 2 மணி நேரம் டைம் கொடுத்த நான் உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள ஸ்னேகா வீட்டுக்கு போயாகணும் அதுவும் ராஜ சிச்சி ரவுடி மரியாதையோட வீட்டுக்கு போயாகணும் இல்லனா உன் பையன் போனா தான் வீட்டுக்கு ஐயா அவனை ஒண்ணும் பண்ணிடாத நான் இவ்வளவு அனுப்பிச்சிடுறேன் அம்மா தாய எந்திரிப்போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ போ காலம் பூரா அவன் ஜெயில இருக்க போறான் சரி ஆமாமா சிவா மதனை கொலை பண்ணிட்டா அதான நடக்கும் அது எப்படியாவது நடக்காம தடுக்கணும் சொல்லுமா சிவா மதனை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமில்ல சொல்லுமா சிவா நம்ம அடிச்சு ஸ்டண்ட்ல பேசி ஆடி போயிட்டான் நம்ம நினைச்ச மாதிரியே சின்னகாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் இந்த ராய் அனுப்பிச்சிடலாமா சிவா உயிரோட விடுறதுக்காக வாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம் இவன் போனந்தான் வீட்டுக்கு போனான் பிரியாவை எப்படி தூக்குல போட்டு சாகடிச்சானோ அதே மாதிரி இவனும் தூக்குல தொங்கணும் சிவா நீ காலேஜில் படிக்க வேண்டாம் ஆமா இல்ல காட்டு மராட்டி அது அவன் நீங்க செய்யற தவற உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல ஏன் தெரியல தெரியும் நாங்க செய்யறது தவறே இல்லைன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் அது உங்களால வெளியே சொல்ல முடியல காரணம் உங்க மனசாட்சியை காக்கி சட்டை மறைச்சு வச்சிட்டு இருக்க சரி பேசுறது போதும் இன்ஸ்பெக்டர் மரண எழுத்து போக புகுந்து போலீஸ்காரங்க அடிச்சு ஒரு கைதியை கடத்திட்டு வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணேன் வேண்டாம் சார் அப்ப மதனை விட்டு விட மாட்டேன் மரியாதை அவனை கேட்டு கொடுத்துரு பொண்ணமா கொடுக்கறேன் நான் பொல்லாதவன் நான் பயமே இல்லாதவன் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் நான் ஒரு ஸ்டூடண்ட் என்னடா பெரிய ஸ்டூடண்ட் நான் திருப்பி அடிச்ச நெஞ்சு பொளந்துடும் ஆனா அதே நெஞ்சுக்குள்ள என் ஸ்னேகா இருக்கிறான்னு பாக்குறேன் மதனை ஜீப்ல
என் பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்திருக்கான் உங்க பிள்ளை. அதுக்காக அவன் காலை பிடிச்சி நான் நன்றி சொல்லியிருக்கணும். நான் என்னடான்னா அவன் கழுத்தை பிடிச்சி ஜெயிலில் தள்ளியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு உங்க யாருக்கும் தெரியாது. ஒரு நல்ல பையன், கொலகாரன் ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவனையும் யாரும் கொலை செஞ்சிடக்கூடாது. அவன் வெளியில் இருந்தால் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் தாய் இல்லாத பொண்ணு. உங்கள் புள்ள மேலே உயிரையே வச்சிருக்கா. நான் இல்லாமல் கூட இருந்துருவா, ஆனால் சிவா இல்லாமல் இருக்க மாட்டான். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவனை உள்ளே வச்சுருக்கேன். அந்த பீட்டரை கட்டி வைடி, உழைச்சுட்டுருக்கார்ல. ஆமா வாடா. திருவாடுதுறை தேசிகா, ஏண்டா பெரிய ரவுடியா இந்த ஏரியாவில் சைக்கிள் சீனை வச்சு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பெரிய மனுஷனாகி ஊரையே காரில் சுற்றிட்டு இருக்கேன். பணம் பதவின்னு வந்தோடனே மாமாவை மறந்துட்டு பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உங்ககிட்ட எத்தனை ரவுடி பசங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க. நானும் வார்டு வாரியாக கணக்கு சொன்னேன்னா இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணியிருக்கேங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிறதுல திருச்சி பட்டுன்னு சொன்னேன். போட்டுன்னு வாரிய தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க. அப்போ உனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமே? அதெல்லாம் இல்ல மாமா, வயிற்று வலி தான் வருது இந்த கருமத்தை அடிக்கிறதுனால. ஆனா வருமானம் நல்லா வருது மாமா. கப்பம் கட்டிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நான்டா பேப்பரை படிச்சேன்ல, நீ என்ன தேடி வருவேன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துட்டேன். ஆமா, இது எப்படி நடந்தது? என்னவோ ஊர் உலகத்துல எல்லாம் யோக்கிய மாதிரியும் எம்புள்ள மட்டும் அயோக்கிய மாதிரியும் பேசிக்கிறானுங்க. அது ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல கூட படிக்கிற பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கான். ஆசை கொஞ்சம் அதிகமாகி அவசரப்பட்டுட்டான். அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல தொங்க விட்டுட்டான். இதா போய் பெருசு படுத்திட்டு போலீஸ் தயாரத்தக்கான்னு குதிக்குது. அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். சவுண்ட்ர கடவுள பச்சை பண்ணுங்க. கடவுள என்ன கடவுளங்கிறான்? கூடவே இருக்கான்ல. நீ பெருசா வருவடா, நன்னா வருவே மொட்டை. ஆமா, உங்க ஃபீஸ் கொலைக்கு 2 லட்சம் தானே? கரெக்டா கொண்டு வந்திருக்கடா. ஆனா என்ன பட்டாசு வாசம் அடிக்கிறது? விவகாசி அடிச்சதா? ஒரிஜினல் அவாளா நோட்டு மாமா. ஆமா, என் புள்ளாண்டான எப்படி வெளியே கொண்டாந்து தரணும். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த ஏசிபி வேற என் பிள்ளைய தூக்கல ஏத்த விட மாட்டேன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். என்னடா கங்கணம் ஒட்டியான உடனே இருக்கே, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணா என்ன? எவ்வளவு விட்னஸ் வச்சிருந்தா என்ன? இந்த கில்லாரி கிருஷ்ணசாமி கோர்ட்ல எப்படி ஆர்குமெண்ட் பண்ணி இந்த கேஸ பொடிப்படியா உடைக்கிறேன்னு பார். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, 5000 ரூபாய் நோட்டை தொட்டுட்டனாலே இந்த கேஸ் ஜெயிச்சுட்டுதுன்னு அர்த்தம். இந்த கேஸ் மட்டும் ஜெயிச்சுட்டா மாமிக்கு 5 லட்சத்துல வேற நெக்லஸ். ஆமா, இந்த கேஸ்ல மட்டும் ஜெயிக்கல. ஐயோ, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கேஸ்ல தோத்துட்டா கைய வெட்டிடுவள். அப்புறம் எனக்கு எந்த வக்கீலும் ஆஜராக மாட்டேன். நான் ஒத்த கையோட அலையணும். ஏண்டா முட்டை. கரெக்ட் வரே மாமி, வரே. பார்த்துட்டே பார்த்துட்டே முழுக்க முழுக்க
ஒரு பூரி பெண் பூரி பன் பூரி சிங்கரு ஜொரு ஜொரு குசரு லவ் கேது சென்சாரு அது என்ன என்ன சின்ன பம்பரந்த கட்டிலே தினம் சொல்லுறது அது என்ன என்ன காதல் வந்திருந்தா படிக்கிறேன் படிக்கிறேன் பாய போட்டா படிக்கிறேன் தொடிக்கிறேன் தொடிக்கிறேன் தூக்கம் கேட்டு துடுக்கிறேன் பூரி சிங்கரு ஜோரு ஜோரு குல்சாரு லவ் கேது சென்சாரு பட பப்பிலன்னு மொரட்டுன்னு பாரிஸ் பொண்ணு மொரிஸ் பொண்ணு மட்டும் நம்ம விடுவானா காப்பாத்திருங்க சார் இல்லன்னா சந்திரபாசன் அடிச்சே கொண்டுடுவான் நேத்து ஒரு அடி அடிச்சான் அப்பா நிக்க கூட முடியல தெரியுமா ஐயோ தேச்சு தேச்சு தழும்பு அழைச்சுடாத டாக்டர் சர்டிபிகேட் வாங்க வேணாமோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கவலையே படாதே உன்னை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்ல உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லி அவனையே உள்ள வச்சிடறேன் வாங்க வக்கீல் சார் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் நீங்களும் போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா போய் என்னைக்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்கு பிள்ளையாசிரி போட்டாரோ அப்பவே ஐபிஎஸ்க்கு அட்வொகேட்டுக்கு ஆகாதுன்னு ஆகி போயிட்டு சார் நீங்க ஒரு கிரிமினல் லாயர் உங்களுடைய வாதத்திறமையினால ஜெயில இருக்க வேண்டியவெல்லாம் சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கான் தூக்கல தொங்க வேண்டியவெல்லாம் பெரிய மனுஷனா நடமாடிட்டு இருக்கான் தயவு செய்து இந்த கேஸ்ல நீங்க ஆஜராக வேண்டாம் பிளீஸ் வக்கீல் சொல்லியே விட்டு சொல்லலா சரி விட்டுறேன் எனக்கு ஒரு மந்திரி போஸ்ட் வாங்கி தாங்கோ முடியாதா அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்டாவது வாங்கி தாங்கோ கடைசிக்கு ஒரு வாரிய தலைவர் போஸ்டாவது வாங்கி தாங்கோ ஏ சீக்கிரமா சம்பாதிச்சு செட்டில் ஆகத்தானா ஏன் சார் உங்களுக்கு பணம் தான் முக்கியமா ஏன் நீங்க எல்லாம் சும்மா வேலை செய்யறா ஒன்னாம் தேதி ஆனா ரெவென்யூ ஸ்டாம்ல கையில துப்பிட்டு எல்லாரும் சம்பளம் வாங்குறா இல்லையா எனக்கு பணம் தான் முக்கியம் ஒரு கேஸுக்கு 2 லட்சம் ரூபாய் ரேட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நம்பி வர்ற கட்சிக்காரருக்கு நான் நேர்மையா இருக்கணும் அதுதான் என்னுடைய தொழில் தர்மம் இதை வாருங்க நீங்க சட்டத்தையும் சன்மார்க்கத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றேன் சன்மார்க்கப்படி பார்த்தாலும் சட்டப்படி பார்த்தாலும் தேசிகனுடைய மகன் ஒரு கொலகாரன் அவன் தூக்கல தொங்கணும் அத ஜட்ஜி வாழ் சொல்லணும் சொல்ல ஒப்ப சொல்ல விட மாட்டேன் சொல்லிட்டா சொல்லிட்டார்னா இந்த வக்கீல் தொழிலே வேண்டாம்னு கருப்பு கோட்டை கழட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் நான் இந்த காகி சட்டை கழட்டி போட்டு என்னுடைய வேலை உணர்ச்சி வசப்பட்டு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வாருங்க தோள்பட்டையில் இருக்கிற ஸ்டார் இறங்கிட்டுனா கான்ஸ்டபிள் கூட சொல்லிட்டு அடிக்க மாட்டேன் நானாவது பொய் பேசி பொழைச்சுக்குவேன் நீங்க சத்தியம் பேசி சமாதி ஆயிடுவாள் வேணா கழட்டி லாண்டில போடுங்க ஸ்டாரை கழட்டிட்டு போடுங்க பொண்டாட்டி சொர்க்கத்துல சோகமா தான் இருக்கேன் ராத்திரி கனவுல வந்தா நான் இங்க தனியா தான் இருக்கேன் புருஷனை அனுப்பி வையின்னு கெஞ்சனா சரி சலீமானா இருக்கலயே அமராவதி அம்பியாவதி சேர்ந்துதானே போனாங்க நீ மட்டியா ஊருக்கு ஊருக்குன்னு அழுதுகிட்டு இருக்க நீயும் போய் சேர் அப்புறம் கோர்ட்டுக்கு வருவேன் கண்ணால பார்த்தேன் காதால கேட்டுன்னு சாட்சி சொல்லுவேன் கோர்ட் மூடுங்கடா ஏமா எருவ மாட்டுல வராம திருவாடுதுறை தேசிகனா வந்திருக்கேன் ராம் நாம் சத்ய ஹாய் யுவர் ஆனர் மார்ச் மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை எஸ்ஆர் காலேஜில் லைப்ரரியில் நடந்த கொடுமை
பயங்கரமானது. கணம் நீதிபதி அவர்களே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஜோடனையோ பொய் சாட்சியோ ஏதும் இல்லை. சொல்ல போனா எனக்கே லஞ்சம் கொடுக்க வந்தாங்க, மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க, இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா என் பதவியை பத்தியோ உயிரை பத்தியோ கவலைப்படாம தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரே குறிக்கோள், கொலகார மதன் தண்டிக்கப்படணும், அதுவும் கடுமையா தண்டிக்கப்படணும். அப்பதான் காவல்துறையின் மேலையும் நீதித்துறையின் மேலையும் சட்டத்தின் மேலையும் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னா அவங்க வன்முறையை நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சாதாரண கற்பழிப்பும் அல்ல, சாதாரண குறையும் அல்ல. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்படின்னா இது ஸ்பெஷல் கற்பழிப்பு, ஸ்பெஷல் குறைங்கிறதா? எஸ், டெஃபினெட்லி. தோசையில தான் ஸ்பெஷல் தோசை, சாதா தோசைப்பா, கற்பழிப்புல கூடவா? இவர் ஆனர் இப்படியே போயிட்டு இருந்தா இவர் இந்த கோத்தையே ஒரு உடுவி ஹோட்டல் ஆகிருவார். மிஸ்டர் கேகே, இனிமே என்ன யாரும் புதுசா குழப்ப முடியாது. ஏன், பிபி ஏற்கனவே உங்களை குழப்பிட்டாரா? ஆஃப் கோர்ஸ். சி சி சி, நோ நோ நோ, மிஸ்டர் பிபி, நீங்க சாட்சிகளை விசாரிங்க. வணக்கம் சார். இந்த கேஸ பத்தி உனக்கு என்ன எல்லாம் தெரியும், விவரமா விளக்கமா கோட்டார்கிட்ட சொல்லு. உண்மையை சொல்லுடா, உன்னை உயிரோட விட்டுற சொல்லுடா. இவங்கெல்லாம் உங்க மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவர் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டார். இப்போ என்ன பண்ண போறீங்க? போலீஸ்காரன் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நன்னா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டேன். போலீஸ்காரன் உன்னை அடிச்சதுனால பயத்துல நீ போய் சொல்றே, அப்படிதானே? இல்ல இல்ல இல்ல. அப்ப மண்டையில இந்த காய, கையில இந்த அடி, இதெல்லாம் எப்படி ஏற்படுது? போலீஸ்காரன் அடிச்சதுதானே? அது வந்து இந்த ஏசிபி அடிச்சதுதானே? இல்ல இல்ல. பின்ன எப்படி ஏற்படுது? லாக்அப்ல இருக்கும்போது பாத்ரூம் போகும்போது வலிக்க வந்துட்டேன். Your Honor, வேற என்ன வேண்டும்? The accused himself has admitted the offense. அவரே குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே சட்டத்தின் கீழ் அவருக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ரொம்ப அவசரப்படுறீங்களே? ஹோட்டல்ல போய் சாதா தேசம் கேட்டாலே சித்த பொறுங்கிறன். நீங்க கேசியே ஸ்பெஷல் கேஸ் சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவசரப்படலாமோ? ஐயா விசாரிக்க வேண்டிய சாட்சி ஒன்று இருக்கு, அதை விசாரிச்சுட்டு அவர் என்ன தீர்ப்பு சொல்லுவார் நீங்க போய் உட்காருங்க. ஜெயலட்சுமி, ஒரு பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிட்டது ஒரு பொண்ணு, அவ பெத்துக்கிட்டது ஒரு பொண்ணு, பொண்ணுங்கனாலே அவருக்கு சாப்பிட்டு காரணர். நீ எதா இருந்தாலும் தைரியமா அவர்கிட்ட சொல்லலாம், அவர் உனக்கு தோப்பனார் மாதிரி. தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணசாமி. அம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கல அந்த படுபாவி யாருமா? இந்த மதன் தான் ஜட்ஜு காரு. இவரா? என்னம்மா சொல்றேன், திருப்பதியில லட்டுக்காக நீ கியூல நின்னுட்டு இருந்தேன்டி, இவரு மெல்லக்கா என் பின்னாடி வச்சு ஒரசினாருண்டி, ஏன்டையான்னு கேட்டதுக்கு ஜோரம் ஜோரம் வச்சிருந்தேன்னு செப்பாரு. எப்பமா ஹைதராபாத்துக்கு வந்தாரு? மார்ச் மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலையில வச்சாரண்டி. அன்னைக்கு ஃபுல்லா லிபர்ட்டி ஹோட்டல்ல 33 நம்பர் ரூம்ல அவர் ஜோரோன் ஜோரோன் செப்பறண்டி, நீ ஜோரத்தை போக்கிட்டே இருந்தண்டி, அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்டே லேது நாக்கு. எப்பமா திரும்பி போனாரு? இந்த செக்க கையில கொடுத்துட்டு 11ஆம் தேதி நைட் டைம் விட்டு போயிட்டாரண்டி. இவரானே ஜெயலட்சுமி தான் இந்த கேஸ்லயே முக்கியமான சாட்சி. மிஸ்டர் மதன்,
மார்ச் மாசம் 10ஆம் தேதி விடிய காலையிலேயே மார்னிங் ஃப்ளைட்ல ஹைதராபாத்துக்கு மெட்ராஸ்ல இருந்து போயிருக்கேன். இதுதான் ஃப்ளைட் டிக்கெட், உள்ள போர்டிங் கார்டு வச்சிருக்கேன். இவாளும் இவாளும் ஹோட்டல்ல 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் தங்கியிருக்கேன். இதுதான் ஹோட்டல் பில்லு. 11ஆம் தேதி நைட்டு தான் ஹைதராபாத்ல இருந்து மெட்ராஸுக்கு ஃப்ளைட்ல வந்திருக்கார். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, இதுலயும் போர்டிங் கார்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மார்ச் 10ஆம் தேதி சாயங்காலம் மெட்ராஸ்ல மதன் எப்படி இருந்திருக்க முடியும்? இந்த கொலை எப்படி பண்ணியிருக்க முடியும்? ஆகவே என் கட்சிக்கார நிரபராதி. இந்த கேஸை தீர விசாரித்ததில் ஹைதராபாத்தில் இருந்த மதன் அதே நாளில் எப்படி சென்னையை ஒரு கொலையை செய்திருக்க முடியும்? ஆகவே சந்தேகத்தின் பலனை மதனுக்கு சாதகமாக அளித்து அவர் குற்றவாளி இல்லை என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அஞ்சு லட்சத்துல வேற நெக்லஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. அப்புறம் என்ன என்ஜாய்? பார்த்து மயங்கி புத்த மாலையில் பாலக்காடு பாலக்காடு பக்கத்தில் நான் பார்த்தேன்னு சேர்த்தேன்னு பொண்ணுத்தானே என்னபுரம் பெத்தாபுரம் பெத்த ஊரு நான் பாடி புத்த பாட்டு எல்லாம் சூப்பர் இட்டு அவனண்டி மருதாணி கை இப்போ சிறப்பாத்தா இருக்கு. நீ கோதாவரி குயில் நான் கொண்டு வர ரயில் நாம ரெண்டு பேரும் போவோம் ஒரு பேரிலவு பார்ப்போம். நீ கொல்லத்து மயில் வந்து சதிராடு ஒயில் உன்னை பார்த்தாலே அள்ளும் அடி என்னோட உள்ளம் பாக்குற சென்னைய தான் கலக்குற சேட்டையெல்லாம் பண்ணுற கோட்டைய தான் பிடிக்கிற அசகி அசை வச்சு மதுரை முடுறத்திய வச்சு மதவரம் மதவரம் சொலகில உன் கண்ணை பார்த்து மயங்கி புட்ட மாலையில ரகசிய பூவே நீ பார்க்கிற வரைக்கும் என் தூக்கம் எல்லாம் போச்சு. கரும்பான பாட்டு அது குறும்பான வெட்டு நான் கேட்டு சுக்க சும்மா நீ பாடுறாப்பு. குறும்பான பேச்சு அது தகத்தாத இனிப்பு எக்காதோரம் வந்து ஒரு கதையொன்னு சொல்லு. காஞ்சிபுரம் காஞ்சனா என்ன கச்சிதமா பாக்குறா கள்ளக்குடி பக்கத்தில தெம்ம அங்கு பாடுறா சிக்கனமா வெலை கட்டி அதுரா பாடுறா வெள்ள கட்டி மாதவரம் மாதவரம் சொலையில உன் கண்ணை பார்த்து மயங்கி புட்ட மாலையில திருவாடுதுறை தேசிகா தேசிகா வெடிகுண்டு வச்சது யாருன்னு பாக்குறியா? குண்டு வச்சது யாருன்னு பாக்குறியா? நான்தான் சிவா. சிவா உன் மகனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம். போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம். கோர்ட் தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். கோர்ட் தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். ஆனா எங்க தண்டனையில இருந்து? ஆனா எங்க தண்டனையில இருந்து? காப்பாத்தவே முடியாது. காப்பாத்தவே முடியாது. கண்டிப்பா காப்பாத்த முடியாது. கண்டிப்பா காப்பாத்த முடியாது. நான் கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் ஜெயிலிருந்து வெளியே வந்ததும் உன் மகனுக்கு நீயே சங்கூத போற. உன் பிள்ளைக்கு நீயே கொல்லி வைக்க போற. நீயே கொல்லி வைக்க போற.
யாரோ வந்திருக்காங்க. பேர் என்னமா? கவிதா. ஓ, படிக்கிறியா? ஆமா. ஐயோ. கேஸ்ல ஜெயிச்சிட்டமே ஜாலியா இருக்கலாம்னு பார்ட்டி கொடுத்தேன். உன் புள்ளாண்டா சந்தோஷத்தை கெடுத்துட்டான். இப்ப நான் ஜாலியா இருக்கேன். ஐயய்யா, உங்க அண்ணன் ஜெயில இருந்து வந்ததும் என் புள்ளைய தீர்த்து கட்ட போறானா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க அம்மாவை தீர்த்து கட்ட போறேன். அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உங்க அம்மா கண்ணு முன்னாடியே நான் உனக்கு எடுத்துறேன். சரிதானே? ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடியே கெடுத பாத்துட்டேன். அவளை பெற்ற தாய் உயிரோட இருக்க மாட்டா. சந்தோஷமா சார். சாரி சிவா. நாங்க அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்க எல்லாரையும் அழ வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சது வேற. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியும் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. எனக்கு தெரியும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு மட்டும் இல்ல, நல்லவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு கூட எனக்கு தெரியும். எதுக்கு சார், எதுக்கு இந்த உத்தியோகம்? கண்கூடான ஒரு கொலைகாரன தூக்கில போட முடியல, எதுக்கு சார் இந்த கக்கிச்சட்ட? பிரியாவை கெடுத்து கொலை செஞ்ச அந்த கொலைகாரன் சாகணும். எங்க அம்மாவை சுட்ட அந்த கொலைகாரன் இப்பவே சாகணும். இதுக்கெல்லாம் பக்கபலமா இருந்த அத்தனை பெரிய மனுஷனும் இன்னைக்கே சாகணும். இது உங்களால முடியாது. என்னால, என்னால முடியும். என்ன அன்னைக்கே விட்டுருந்தீங்கன்னா ஒரு கொலையோட போயிருக்கோம். இப்ப நான் செய்ய போறது மூணு கொலை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் சந்திரபோஸ், உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். என்னது ராஜினாமா பண்றீங்களா? உங்களை மாதிரி சென்சியர் ஆபீசர்லாம் அவசரப்பட்டு இந்த முடிவு வரக்கூடாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க சார், இனிமே குற்றவாளிகளை நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். ஏன்னா அங்க கூட்டிட்டு போய் எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. கொலை செய்யறவன், கொள்ளை அடிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், இத செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, நடு ரோட்ல நிக்க வச்சு நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறதுக்கு அதிகாரத்தை கொடுங்க. நான் என் வேலையை ராஜினாமா செய்யல. அதுக்கு நம்ம இந்திய அரசியல் சட்டத்துல இடம் இல்ல சார். அதனாலதான் சார் சொல்றேன், இத்தனை ஸ்டார்களை குத்திக்கிட்டு கண்டவனுக்கெல்லாம் அடிமையா வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை.
குட் ஈவினிங் வக்கீல் சார். வாங்கோ ஏசிபி சார். என்ன திடீர்னு வக்கீலாத்து பக்கம்? சாரி நான் ஏசிபியா வரல. என்ன நீங்க வழங்காதா இருக்கலே? அன்னைக்கு ஒரு வேடிக்கைக்காக யூனிஃபார்ம் கழட்டி லாண்டில போடுங்கன்னு சொன்னேன். நீ வேலையே விட்டுட்டு கழட்டி போட்டல? நோ 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 நான் ஒன்னு வேலையை விடல. அப்ப லாண்டில தானே போட்டிருக்கே? உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தே? கொலை கேஸ். ஒரு கொலை இல்ல மூணு கொலை. மூணு கொலையா? நினைச்சேன். பெட்டி பெருசா இருக்கும் போதே நினைச்சேன். ஒரே நேரத்துல சிங்கம் புலி கரடி மூணையும் சாமிக்கு பலி கொடுக்கற மாதிரி. அப்ப அவன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல் இருக்கே. அந்த கில்லாடிக்கு இந்த கில்லாடி கோர்ட்ல விடுதலை வாங்கி தந்துடுறான். அதான் பணத்தோட வந்திருக்கேன். 6 லட்சம் ரூபா இருக்கு உங்க பீஸ். என் ரேட்டை தெரிஞ்சுட்டு தான் கேசிய கொண்டு வந்திருக்கேன். கரன்சி தாயே மகாலட்சுமி ராசி நாயகி. ஓகே இப்ப விவரமா சொல்லுங்க. யார் யார கொலை பண்ணன்? எப்போ எங்கே எப்படி? கொலை இன்னும் செய்யவே இல்லை. கொலையே பண்ணலையா? இனிமேதான் பண்ண போறான். கொலை செய்ய போறவன் மூணு கொலைன்னு முடிவா சொல்லிட்டான். ஆனா யார எந்த இடத்துல எப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனா நிச்சயமா செய்வான். குப்புனு வேர்த்துட்டு நானும் எத்தனையோ வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொலைய பண்ணிட்டு என்னை காப்பாத்துங்கோன்னு என் காலில் வந்து விழுந்திருக்காளே தவிர கொலை பண்ண போறே என்னை காப்பாத்துங்கோன்னு இதுவரைக்கும் யாரும் வந்ததில்ல. நீர் வந்துட்டேள். நானும் தெரியாதனமா பணத்தை துட்டுட்டேன். அதான் யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என் கட்சிக்காரன்ட்ட நான் நாணயமா நடந்துக்குவேன்னு சொன்னீங்க. இப்ப நானும் கட்சிக்காரனா வந்திருக்கிறேன். என்கிட்ட நீங்க நாணயமா நடந்துக்குங்க. நாணயமா நடந்துக்கிறேன். ஆனாலும் இது என்ன வக்கீல் சார், அடுத்த வாரம் ஊருக்கு போறதுக்கு இந்த வாரமே டிக்கெட் ரிசர்வ் பண்றது இல்லையா? நாளைக்கு பாக்குற சினிமாவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்றது இல்லையா? அந்த மாதிரி உங்களை அட்வான்ஸா நான் புக் பண்ணிருக்கேன். அட்வொகேட்டையே அட்வான்ஸா புக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. லோக ரொம்ப ஃபாஸ்டா அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. தோத்துட்டப்பா. இனிமே ஜெயிக்க முடியுற நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். தெரியும். எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டே ஒரு நல்லவனை காப்பாற்றணும்னு நினைச்சேன். முடியல. இன்னைக்கு அந்த நல்ல காரியத்தை செய்ய வந்திருக்கேன். ஒரு போலீஸ்காரனா செய்ய முடியாத ஒரு மனுஷனா செய்ய வந்திருக்கேன். உனக்கு பதில நான் இங்க இருக்கேன். நீ வெளியில போலாம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யலாம். என்ன என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, உங்களை வெளியே கண்டிப்பா முடிச்சு. ஏண்டா தீத்துரு வாங்குற? அதெல்லாம் தீத்து போடுவானுங்க. மோச பிடிக்கிற மோஞ்சியா தான் இருக்குது. ஐயா ஒருத்தர் வீடியோ கேசட் கொடுத்துட்டு போனாரு, அவசியம் உங்களை பார்க்க சொன்னாரு. வீடியோ காரனா இருப்பான்டா, அப்பெல்லாம் நான் கேசட்டா இருக்கும். Thank you.
அன்னைக்கு சுந்தரோட மனைவி தான் கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு சாகுறத பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு உன் பிள்ளையோட சாவை நீ கண்ணார பார்த்து துடிதுடிச்சு சாகணுன்றதுக்காகத்தான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அடுத்தது நீ. பைண்டியா, உன் மகனை நான் கொலை செஞ்சதுக்கு இந்த வீடியோ கேசட் தான் சாட்சி. ஆனா இந்த கேசட் உனக்கு கிடைக்காது. இவா இந்த கொலையை பண்ணவே இல்லை சார். ஏன்னா
மார்ச் 21ஆம் தேதி இதே கோர்ட்ல இவாளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இவாளை கொண்டு போய் 15 நாள் ஜெயில வச்சிருந்திருக்கார் ஏசிபி சந்திரபோஸ். அதுக்கு மிஸ்டர் சந்திரபோஸே சாட்சி. அன்னைக்கு உள்ள கொண்டு போய் போட்ட இந்த புள்ளையான இன்னைக்கு தான் போலீஸே வெளியில எடுத்து கோர்ட்டு கொண்டு வந்திருக்கா. அதுக்கு ஜெயிலர் ஜெயராமனே சாட்சி. இதோட முக்கியமான விஷயம், இந்த புள்ளையானா ஜெயில இருந்தப்போ இவாளை ஜெயிலுக்குள்ளேயே கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கா. வேடிக்கை பார்த்தேடா, திட்டம் போட்டது யாரு? ஜெயில் வார்டன். அந்த கர்மத்தை வேற அவளே ஒத்துண்டா. இதுல பரிதாபம் என்னன்னா, இவரான புள்ளையாண்டான் ஜெயில படுத்துட்டு இருந்திருக்கேன். ஜில்லுன்னு கடப்பக்கல்லு மேல படுத்தா நிம்மதியா தூக்கம் வருமா? அரை தூக்கம். அப்ப ஜெயில் வார்டன் கத்தியோட குத்துறதுக்காக உள்ள போயிருக்கேன். அரை தூக்கத்துல கத்திய பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி ஓடு கத்திருக்கேன். அப்படி கத்துனதுல சிறுமுல சின்னதா வாதிச்சுடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசுறது புள்ளையாண்டானுக்கும் புரியல, என்ன பேசுறதுன்னு நேக்கும் புரியல. ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், உங்களுக்கு புரியும். என் கட்சிக்காரன் நிரபராதி. இல்ல நோ சார், இவர் சொல்ற நம்பாதீங்க. கோர்ட்ல எல்லாரும் போய் சொல்றாங்க, நான் மட்டும் உண்மையை சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. நான் கொலைக்காரன் சார், நான் தான் கொலை பண்ண, என்ன தூக்கல போடுங்க. இத பாத்தேடா, இப்படியே பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் கூண்டில் நின்று இருந்தா முழு பைத்தியம் ஆயிடுவேன். என்ன சார், நான் பைத்தியம் இல்லன்னு திரும்ப திரும்ப பைத்தியம் பைத்தியம்ன்றீங்க. இன்னொரு ரோடி பைத்தியம் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுன்னு நினைக்க தெரியாது. இல்ல நீ பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். நீ பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். பைத்தியம். இல்ல நான் கொலைக்காரன். நீ கொலைக்காரன். இல்ல நான் பைத்தியம். பாத்தேடா, ஒப்புக்கொண்டேன் சார். பாருங்க சார், என்ன பார்த்து பைத்தியம் பைத்தியம்ன்றாரு. என்ன பார்த்தா பைத்தியம் இருக்கு சொல்லுங்க சார். ஆர்டர். தம்பி நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ஆரம்பத்துல வந்து கோர்ட் நடவடிக்கை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு தடவை வாய திறந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்ன உட பைத்திய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட். கொலை நடந்த சமயம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த மாணவன் மிஸ்டர் சிவா ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருக்கிறார் என்பதை சாட்சிகளும் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன. ஆகவே சந்தேகத்தின் பலனை மிஸ்டர் சிவாவுக்கு சாதகமாக்கி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. முடியாது. முடியும். முடியாது. முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ உன்னையே ஒருத்தன் கொலை பண்ண போறான், அவளையும் நான் காப்பாத்த போறேன். என்ன, அவகிட்டையும் பணத்தை தொட்டு வாங்கினுட்டேன். செத்த பாரு. உன்னை முதல்ல கொலை பண்ணிருக்கான், கடைசி ஆயிட்டேன். உன்ன மாதிரி சில வக்கீல்கள் தான் நாட்டில் குற்றவாளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, இல்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 100 கொலைக்காரன் அழிக்கிறதும் சரி, உன்ன மாதிரி ஒரு வக்கீல் அழிக்கிறது ஒண்ணுதான். உன்ன மாதிரி தப்பான வக்கீல்கள் திருந்துற வரைக்கும் எந்த மகாத்மா வந்தாலும் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது. உங்க கிட்ட வர கட்சிக்காரன் கிட்ட நாணயமா நடந்துக்கணும், அதுதான் தொழில் தர்மம் சொல்றீங்களே. இல்ல, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு வக்கீலோட நோக்கமா இருக்க கூடாது, உண்மையை நீதியும் காப்பாத்தணும். அதுதான் ஒரு வக்கீலோட உண்மையான தொழில் பக்தி. இப்போ என்ன உன்னால காப்பாத்த முடியாது? என்ன மட்டும் இல்ல, எந்த கொலைக்காரனையும் உன்னால காப்பாத்த முடியாது. உண்மைதாப்பா, தொழில் தர்மங்கிற பேர்ல எத்தனையோ அயோக்கியர்களை காப்பாத்தி இந்த ஊருக்குள்ள இந்தியன் பீனல் கூட வக்கீலுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும். தம்பி, நீ சாதாரண மாணவன் இல்லப்பா, நல்ல மாணவன், மாண்புமிகு மாணவன். நீ நல்லா இருப்பா. சார், நான் தான் கொலைக்காரன், நான் தான் கொலைக்காரன் கோர்ட்ல எவ்வளவு கத்தி பார்த்தேன். யாரும் அதை கேட்கறதா இல்ல, நானும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுப்பிக்காம திரும்ப போறதா இல்ல. அதனால்தான் சார், வேற வழி இல்லாம இதே இடத்துல உங்க கண்ணு முன்னாடி இந்த கொலையை நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு தண்டனை கொடுப்பீங்களா சார்? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.
நீதிமன்றம் சிவாவை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விட்டது. ஆயினும் தன் மனசாட்சிப்படி தானே சரணடைந்து தகுந்த ஆதாரங்களை காட்டி தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட இந்த மாணவனின் மனிதாபிமானத்தை மனதில் கொண்டு நீதிமன்றம் குறைந்த தண்டனை கொடுத்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த சிவா கல்லூரி படிப்போடு காதல் படிப்பையும் தொடர்ந்தார்.